ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சாரோ. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய பெரிய பையன், அதாவது எங்களுடைய பெரிய பையன் தீபக்குமார், அவங்க அம்மா எஃப்சிகிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்டயே இருந்துக்கலாம் அப்படின்னு எங்க கிட்ட வந்துட்டா. இனிமேல் எங்களோட இருந்துதான் எங்க ஸ்கூலுக்கு போறது, அதெல்லாமே பண்ண போறான். ஸோ அவன் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா வர வரன்ட்டு இருந்தான். சின்னவன் மட்டும் இங்கே இருக்கா, நானும் வந்துடுறேன் அப்படின்னா அது என்ன நாள் யோசிச்சானே தெரில. திடீர்னு முடிவு பண்ணு, நான் அப்பா அம்மா கிட்டேயே போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி சொன்னானுதான் இந்த வீடியோக்குள்ள வந்தோம். அவன் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது, எங்க கூட தான் இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இது நடந்ததுக்கு காரணம் வந்து ஒரு சோசியல் மீடியா தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக இன்டர்வியூ போயிருக்கோம்ல, அவங்கனால தான் வந்து நடந்திருக்கு. சில பேர்னால நம்மளுக்கு சில நல்லதைகள் நடக்கும்ல, அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். அவங்களுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். உங்களால தான் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்திருக்கான். வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். என்ன அப்படின்னா, அவன் சின்னவன் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போயிட்டு இருந்தேன். இப்ப இவன் வந்து பிரைவேட்ல படிச்சுட்டு இருக்கான் பெரியவன். இவை கூட கேட்டுறாதீங்க, அவன் பெரியவன் வந்து சின்ன வந்து பிரைவேட்ல தான் படிச்சுட்டு இருந்தான். சின்ன பையன் வந்து பிரைவேட்ல தான் படிச்சான் ஃபிஃப்த் வரைக்கும். சிக்ஸ்த்ல இருந்து சிக்ஸ்த் படிக்கிறப்ப எங்க கிட்ட வந்துட்டான். அதனால வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருந்தான். இப்ப வந்து பெரியவன் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதே ஸ்கூல் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண போனான். இனிமே தான் எங்களுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒர்க்கு போயிட்டு இருந்தேன், இப்ப இல்ல வீட்டுலதான் இருக்கேன். இனிமே நான் ஒர்க்கு போலான்ட்டு இருக்கேன். எதனால அப்படின்னா, அவனுக்கு ஃபியூச்சர் இருக்குல்ல, அதனால அவனை படிக்க வைக்கணும், நல்லா அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். அதனால நான் வந்து ஒர்க்குக்கு போலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்து வச்சிருக்கேன். நானும் ஒர்க் போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். வண்டி இருக்கு, வண்டி வாடகைக்கு ஓடிட்டு இருக்கு, வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. அது இல்லாம அடிஷனலா நம்மளுக்கு வந்து பணங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். காலேஜ் படிக்கல எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கே தெரியும். நல்ல படிப்பு கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். இவரும் அதே மாதிரிதான் எடுத்து வச்சிருக்கா. அவர் ஒரு ஜாப் தேடிட்டு தான் இருக்காரு, கண்டிப்பா கிடைச்சாலும் போயிருவாரு. ஏன்னா என் பசங்களோட ஃபியூச்சருக்காக நாங்க அதனால வந்து வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு போய் வீட்டுல எல்லாத்தையும் ஃபேமிலி ரன் பண்றது சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு அது தெரியும். அதனாலதான் சரி, எல்லாரும் ஃப்ரீயா தானே இருக்கோம், எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. ஸோ இனியும் நம்ம ஒர்க் போலாம், ஒர்க் போனோம்னா தான் கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு மணி வர்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறக்காக இங்க ஒர்க் போலான் இருக்கோம். அதே மாதிரி இப்போ நாங்க அம்மா ஒர்க் போயிட்டு இருக்கு, நானும் ஒர்க் போலான் இருக்கேன், ஒய்ஃப் ஒர்க் போலான் இருக்காங்க. ஸோ நாங்க மூணு பேரும் ஒர்க் போயிட்டு, ஸோ நாங்க ஃபேமிலியில இப்போ நாங்க அஞ்சு பேர் ஆயிட்டோம். அதனால அஞ்சு பேர்த்துக்கு மூணு பேர் வேலைக்கு போனாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ஒர்க்கு வேலையெல்லாம், அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் நீ ரெகுலராக ஒர்க் போக ஆரம்பிச்சிருவோம். ஒர்க் போனா தான் சமாளிக்க முடியும், எங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே உண்டானதான். ஏன்னா வீட்டுல இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளோட ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கனால நம்மளோட பாடுபடுற வயசு இது. அப்போ வந்து நம்ம பாடுபட்டு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு வந்து ரொம்ப முடியாத சமயம் வந்து அந்த காசை நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருக்கல. ஏன்னா அப்போ வந்து ஒர்க் போக முடியாது, நம்மளால வேலை செய்யலாம் நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால இப்ப நம்ம கைகாலம் நல்லா இருக்கீங்களே. நானும் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாலும் புதுசா போக கூடாது போயிட்டு இருந்தேன். இந்த ஒரு வருஷமா கொஞ்சம் உடம்பு ரீதியா வந்து நான் போக முடியல. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கஷ்டம் அவங்க நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்கு போனாலும் அதுல போய் நான் கவனமா என்னால வேலை செய்ய முடியல. அப்புறம் கொஞ்சம் உடம்புல அடிக்கடி இந்த பிளட் ரொம்ப கம்மியாகி அடிக்கடி உடம்புல பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்லயே நான் இருந்துட்டேன். இப்போ நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அது கண்டிப்பா வேலைக்கு போனாதான் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கறது. ஆனா வந்து வீடியோஸ் எப்போ வரும், கண்டிப்பா வரும், வீடியோஸ் வரும், வீடியோஸ் வராம இருக்காது, வீடியோஸ் வரும். எங்களுக்கு டைம் இருக்கிறப்பல நாங்க வீடியோஸ் போடுறோம். நீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இதுல என்ன விஷயம்னா, நீங்க
ரிப்பீட்டடா கேட்டுருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கல்யாணம் 4 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, எப்படி பசங்க இவ்வளவு பெரிய பெரிய பசங்க இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. இதுக்கான கேள்விக்கான பதில் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல நாங்க லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம். அது இல்லாம நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்க போயிருந்தோம். மீடியா மைண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து யூடியூப் சேனல்ல அவங்களும் போட்டிருக்காங்க எங்களோட லைஃப். நாங்க சொல்லாத சில விஷயத்த அது நாங்க சொல்லியிருக்கோம், கண்டிப்பா நீங்க அதுல போய் பாருங்க. உங்களுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கான பதில் அதுல இருக்கும், போய் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்புறம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாட்ட இருந்து அவங்க அப்பிச்சிட்டு இருந்து வந்ததுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அம்மா கூட இருக்கணும்னு நினைச்சு வந்துட்டாங்க எங்க கூட. நாங்களும் ஏத்துக்கிட்டோம், மொத்தப்பில் யாரும் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டாங்க. நானும் ஏற்றுக்கிட்டேன், நான் ஏற்றுக்கிறத விட இவர் ஏற்றுக்கிட்டு தான் பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து இவர்னா ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே சரி இன்னும் இப்போவும் எனக்கு அப்போ தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் ஏன்னு என்னால் எனக்கு சொல்ல தெரியல. இங்கே வந்துட்டான் அவங்க அப்பிச்சி, என்னென்னா அவன் அப்பிச்சிக்கிட்ட இருந்துட்டு இங்கே வரவோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் பொக்குன்னு இருக்குது. இவ்வளோ நாளும் அவனை வந்து சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்போ திடீர்னு அவன் இல்லாதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொக்குன்னு தான் இருக்கும். டெய்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க, இன்னும் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. லீவ் விட்டால் வர சொல்கிறாங்க, வந்து இருக்க சொல்கிறாங்க, எல்லாம் செஞ்சு எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களையும் நம்ம ஃபீல் பண்ண விடக்கூடாதுல்ல, அதனால டெய்லி ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுகிறான். நாங்களும் சொன்னோம், சரி போய் இருசாமி அப்பிச்சி அம்மாவை பொக்குன்னு இருப்பாங்கள்ல, நீ போய் இருசாமி, இன்னும் 2 வருஷம் தானே படி, அதுக்கப்புறம் காலேஜ் எப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லைம்மா எனக்கு இங்கே இருக்கணும் தான் ஆசையாக இருக்கு, நான் இங்கே வா, நான் இங்கே வந்து இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வலுக்கட்டாயம் பண்ணி பசங்களை கொண்டு விடக்கூடாதுல்ல, அப்படி கொண்டு விட்டோம்னா வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லாதனால தான் கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவன் நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால சரி நீ இருந்துக்கோ, நாங்கள் சொல்லிடுறோம்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசிட்டோம். எங்கள் அப்பாவுக்கும் ஓகே தான், சரி என்னைக்கு இருந்தாலும் போயிடுவான்னு தெரியும் அவங்களுக்குமே, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்கட்டும் அப்படின்னு. என்னன்னா வந்து நீங்க இனிமேல் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்க போதுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். என்ன அப்படின்னா இவங்களை வளர்த்துறது தான், நாங்கள் இன்னமும் ஏஜில் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து குச்சில சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது, இன்னமும் அந்த இதாக தான் இருக்கோமா, அதனால் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, நீங்கள் இனிமேல் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிதான் எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு. வேலைக்கு போகணுங்க, அப்போ தான் வந்து பசங்களை ரெண்டு பேர்த்தி வளர்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டு, சரிப்பா நாங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு போய் பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா எங்க அத்தை, அந்த கேள்வி நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியாது, இவங்க அம்மா எங்க அத்தை வந்து இவனையும் ஏத்துக்கிட்டாங்க. இருக்க வந்தாங்க, ஏன் வந்தாலும் எதுவுமே கேட்கவும் கிடையாது, ஒரு துளி கூட மூஞ்சி சுழிச்சு கூட பேசுறது கிடையாது. வந்துட்டானா சரி இருந்துட்டு போறான், அவன் இருக்காங்க அவனுக்கு ஜோடியா அவன் இருந்துட்டு போறான். இதுல என்ன இருக்கு, அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க, ஸ்கூலுக்கு போக போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அவங்க பாட்டுக்கு ரெண்டு பேருக்கு துணையா இருந்துட்டு போறாங்க, நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போக போறீங்க, நானும் வேலைக்கு போக போறேன், நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன், அப்ப நீங்க போயிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்ப வீட்டுல வேலை செஞ்சுட்டு தம்பியில பாத்துட்டு இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எங்க அத்தை. எங்க அத்தையுமே ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம் தான். எங்க அத்தை இது நாள் வரைக்கும் ஒரு சொல்லு சொன்னதே கிடையாது. இதுல ஒண்ணு எங்களால சமாளிக்க முடியல, என்ன தெரியுமா, அவன் அங்க தனியா இருந்தா, சின்னவன் இங்க தனியா இருந்தா, இப்ப ரெண்டு பேரும் இங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டானுங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ எதுக்கு எடுத்தாலும் தண்டை கடிக்கிறானுங்க, சத்தம் போடுறானுங்க, குறும்பு பண்றானுங்க. ரெண்டு ஒருத்தரை சமாளிக்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே ரெண்டு பேரும் பயங்கர அலும்பு, சமாளிக்கிறதே கஷ்டம். இவனுக்கு சப்போர்ட் பண்ண அவனுக்கு சப்போர்ட் பண்றியாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ ரெண்டு பேத்துக்குமே சப்போர்ட் பண்றதுக்குள்ள நாங்க படாதவாடு பட்டுறோம். ரெண்டு பேரும் ஒரே அடிதிரியாதான் கிடக்குது. நம்ம வீட்டுல எல்லா வீட்லயுமே ஒண்ணுக்கு மேல ரெண்டு மூணு எத்தனை இருந்தாலும் சரி, அதுகளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போது நான் குறும்புகளாவே பண்ணி சண்டைகளாவே கட்டிக்கிறாங்க. சின்ன குழந்தையும் அதே மாதிரிதான், பெரிய பசங்களும் அதே மாதிரிதான், எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வயசுல இருந்தா நம்ம கடந்து வந்திருக்கோம், அவங்க வயசுல இந்த மாதிரிதான் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து இவங்க செய்யலாம் வந்து ஒரு நேரம் எனக்கு திட்டணும் தோணும், ஒரு நேரம் எனக்கு சிரிப்பு வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் பண்றதெல்லாம். இருந்தாலும் வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எனிடைம் கலகலன்னு சந்தோஷமா இருக்குது. எப்பவுமே அவளுக்கு ரெண்டு இது பண்ணிக்கிட்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இனிமேல்தான் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக போகுது, வேலைகள் அதிகமாக போகுது. ஸோ அந்த வேலையிலையும் பொறுப்புலையுமே எங்களுடைய வீடியோஸ் போடுறது, உங்களை பாக்குறது, பேசுறது எல்லாமே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதை அந்த ஹாப்பி நியூஸ் சொல்லலாம்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் எப்பவும் போல சப்போர்ட் பண்ண மாதிரி இனிமேல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
புதுசா எங்க வீடியோ யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா எங்க எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட வீடியோஸ் நாங்க வந்து டெய்லி வரும், அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இனிமே நாங்க ஒர்க் போற ரொட்டீன் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸ்கூல் தாட்டி வர்றது எல்லா ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். எங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்க இல்லைங்கிற விஷயத்த நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்ப அவங்க வந்துட்டாங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் இந்த இதை சொல்லலாம்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு பெரிய காரணம் வந்து இந்த மீடியா மைண்ட்ஸ் சேனல் தான். அவங்கனாலதான் அவங்க வந்திருக்கான் திரும்பி. அவங்களுக்கு நாங்க மறுபடியும் நன்றி நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. அந்த வீடியோஸ் பார்த்த எல்லா மக்களுக்கும் நாங்க நன்றி நன்றி.